எனக்கு இந்த இடம் பார்க்கும் போதே மைண்டில் வேறு பேக்ரவுண்டில் நிறைய தமிழ் பாட்டுலாம் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த விக்ரம் ஜோதிகாவோட ஆசை ஆசை சாங், அதுக்கப்புறம் விஜய் த்ரிஷா தேன் தேன் சாங், இந்த மாதிரியான சாங்ஸ்லாம் அங்கே கனடாவில் நார்த் அமெரிக்காலலாம் இருக்கும் போதே வந்து வெளியெல்லாம் போனால் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கி சாப்பிடுவேன். இப்போ யூகேலேயே வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது வந்து ஒரு ஜாலி தான். பார்க்குறதுலேயே வந்து தெரிஞ்சிச்சு அந்த அம்மா ஷீப் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாச்சும் வந்து ஹார்ம் பண்ண போகிறோமா அப்படின்ற ஒரு ப்ரொடெக்டிவ் மோட்லேயே வந்து நின்றுட்டு இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு குட்டி என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போன ஒரு வ்ளாக். இப்போ யூகேல ஒர்க் பண்ணுற இமிகிரண்ட் டாக்டர்ஸோட ரேஷியோ முன்னே விட ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் அதுலேயும் நான் வேல்ஸில் வந்து இவ்வளோ தமிழ் டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வந்து நிறைய தமிழ் டாக்டர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வீக்கெண்ட் எனக்கு ஆஃப். அண்ட் என்னோட வெரி ஓல்டு ஃப்ரெண்ட் அக்ஷயா இங்கே ட்ரிடிகர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கா. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நான் ஃப்ரைடேவே அவள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணேன். அக்ஷயா என் கசின் சுபாவோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் காலேஜ் படிக்கிற டைமில். பட் அதுக்கப்புறமா நான் கல்யாணம் ஆகி மூவ் ஆனது, அதுக்கப்புறம் இவளும் வந்து ஹையர் ஸ்டடிஸ் அது இதுன்னு சொல்லி ஒரு லாங் கேப் வந்துருச்சு. நாங்கள் ரொம்ப நாள் வந்து டச்லேயே இல்லை. திரும்ப இங்கே வந்து அவளை பார்த்தது, ரீயூனைட் ஆனதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாட்டர்டே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங்கே அபவெல் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். யார் யாரெல்லாம் போகிறோம்னா, நான், அக்ஷயா, அக்ஷயா ஹஸ்பண்ட் நவீன் அண்ட் ஜினேஷ். நான் இங்கே வந்து நோட்டீஸ் பண்ண வரைக்கும் வேல்ஸ் இங்கிலாந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குவாய்ட் அண்ட் காமான பிளேஸ் தான். உங்களுக்கு இங்கே வேல்ஸில் வந்து பக்கத்தில் நிறைய குட்டி டவுன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூட்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே அபவெல் வந்து மார்னிங் ஒரு வாக் அப்படியே போனதுமே எனக்கு அந்த சேம் ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போன மாதிரி. இங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி நேரோவாக அந்த ஏன்ஷியன்ட் வைப்ஸோட அந்த ஆர்கிடெக்சர்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணி ரொம்ப வந்து ஒரு மாதிரி அந்த ரொம்ப ப்ரிட்டி அண்ட் வெரி பீரியாடிக்கான ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரியான ஒரு பிளேஸாக தான் இருக்கும் இங்கே எல்லாமே. இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டுருக்கும் போது பார்த்தா அப்படியே ஒரு நல்ல லாங்கான ஸ்டேர்ஸ் போச்சு. ஸோ ஏறி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பித்தோம். பார்த்தா மேலே வந்து அப்படியே ஒரு பேரலா ஸ்ட்ரீட் கனெக்ட் ஆகி அங்கே ஃபுல்லாக வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவாக வீடெல்லாம் இருந்துச்சு. வாக் முடிச்சுட்டு அப்படியே ப்ரெஸோ கேஃபே கிரில்க்கு வந்தோம். இங்கே அக்ஷயாவும் நவீனும் ரெகுலராக வருவாங்க போல இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே இங்கே வந்தாச்சு. இந்த மாதிரி ஸ்மால் டவுன்ஸில் இருக்கும் போது ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு நேம்டு இந்த செயின்டு கேஃபேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நெய்பர்ஹுட் கேஃபேஸ் நிறைய இருக்கும். அதுவுமே வந்து நல்ல ஒரு கோஸியாக ஒரு நல்ல அந்த ஹோம் குக்ட் ஃபுட் வைப்ஸோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வந்த உடனே நல்லா ஒரு விண்டோ சீட்டாக பார்த்து வியூவோட வந்து உட்காந்தாச்சு. எனக்கு ஜென்ரலாகவே நான் வந்து ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபேன் தான். எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம், வெளியெல்லாம் போகிறோன்னா அங்கே கனடாவில் நார்த் அமெரிக்காலலாம் இருக்கும் போதே வந்து வெளியெல்லாம் போனால் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கி சாப்பிடுவேன். இப்போ யூகேலேயே வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது வந்து ஒரு ஜாலி தான். நானும் அக்ஷயாவும் ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டு கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணோம். தினேஷ் வந்து ப்ரான்ஸ் சாண்ட்விச் அண்ட் நவீன் பாபிக்யூ சிக்கன். ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு சாசேஜ், பேக் பீன்ஸ், ஸ்கிராம்பிள்ட் எக், மஷ்ரூம், ஹேஷ் ப்ரவுன், கிரில் டொமேட்டோஸ், பிளாக் புடிங், பேக்கன் அண்ட் டோஸ்ட்டோடு வரும். எனக்கு வந்து பிளாக் புடிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு ஹேஷ் ப்ரவுனோட நான் ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பிளாக் புடிங்கிறது வந்து லிவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக என்ன இன்கிரீடியன்னு தெரியாது, அதனால் நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக ஹேஷ் ப்ரவுன் எடுத்துக்கிட்டேன். முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் வந்து ஒரு செம்ம சீனிக் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் பார்த்தோம். ஸோ அப்படியே காரை நிறுத்த சொல்லிட்டு, ஏன்னா நிறுத்துற மாதிரி இடம் இருந்துச்சு அங்கே, அதனால் இறங்கி அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வேல்ஸில் நிறைய ஷீப் இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப பக்கமாகவே பார்த்தாச்சு, ஒரு அம்மா ஷீப்பும் ஒரு லேம்பும் இருந்துச்சு. செம்ம க்யூட்டாக இருந்தது. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களை பயங்கரமாக அப்சர்வ் பண்ணிட்டுருந்தாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம். ஏன்னா பார்க்குறதுலே வந்து தெரிஞ்சிச்சு அந்த அம்மா ஷீப் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாச்சும் வந்து ஹார்ம் பண்ண போகிறோமா அப்படின்ற ஒரு ப்ரொடெக்டிவ் மோட்லேயே வந்து நின்றுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் தான் இருந்தோம், பட் அந்த இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக அந்த காற்று சத்தம் அண்ட் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு டிராஃபிக்லாம் பெருசாக இல்லை, ஃபுல்லாகவே உங்களுக்கு பயங்கர சீனிக்கான ஒரு க்ரீன் வியூ இருந்துச்சு. அதுலேயும் ஷீப்ஸ், குதிரை அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு இந்த இடம் பார்க்கும் போதே மைண்டில் வேறு பேக்ரவுண்டில் நிறைய தமிழ் பாட்டுலாம் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த விக்ரம் ஜோதிகாவோட ஆசை ஆசை சாங், அதுக்கப்புறம் விஜய் த்ரிஷா தேன் தேன் சாங், இந்த மாதிரியான சாங்ஸ்லாம். உங்களுக்கு இந்த இடம் பார்க்கும்போது என்ன சாங் ஞாபகம் வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா திரும்ப அப்படியே அக்ஷயா வீட்டுக்கு போயிட்டு அங்கே லஞ்ச் சாப்பிட்டோம். அண்ட் அங்கேருந்து நாங்கள் திரும்ப ஒரு ஸ்பான்டேனியஸ் பிளானாக கிளம்பி, சரி கார்டு போய் மூவி பார்ப்போம் ஈவினிங் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு.
The Goat Life, ஆடு ஜீவிதம் இந்த மூவிக்கு தான் வந்திருந்தோம். மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்டோரி லைனே வந்து ரொம்ப சூப்பராக டச்சிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த படம் பார்க்கும் போதே வந்து இது ரியல் ஸ்டோரி அப்படின்றத வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. இதெல்லாம் வந்து ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தாண்டி வந்திருக்காரு அப்படின்றத நினைக்கும் போதே வந்து பயங்கர எமோஷ்னல் அண்ட் டச்சிங்காக இருந்துச்சு. பட் மூவி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவி போன மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கலாம். அண்ட் அதே மாதிரி நிறைய ட்ராமாஸ் உள்ளே இருந்துச்சு. அது நம்மளுக்கு அந்த எமோஷ்னலாக அந்த ஒரு கண்டென்ட்டோட போயிட்டுருக்கும் போது வந்து அதெல்லாம் கொஞ்சம் அன்னெசரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓவரால் மூவி அண்ட் ஸ்டோரி லைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு டேரெக்டாக அப்படியே வந்து வந்தாச்சு. எங்களை இங்கே ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அக்ஷயாவும் அவங்க ஹஸ்பண்டும் அப்படியே கிளம்பிட்டாங்க. அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லாண்ட்ரி ஒர்க்லாம் இருந்துச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து சரி நைட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பெருசாக பசி இல்லை. ஏன்னா நாங்கள் காடுஃபிலே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வரலாமான்னு யோசிச்சோம். பட் யாருக்குமே பெருசாக பசி இல்லை. ஏன்னா பெரிய பாப்கார்ன் ஃபேண்டாலாம் குடிச்சனால சரி அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்புறமா லைட்டாக எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். அண்ட் நூடுல்ஸ் வந்து செஞ்சேன். சரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நல்ல அதை எப்படி ஹெல்தி ஆகிறதுன்னு பார்த்து நிறைய வந்து ஃப்ரோசன் வெஜ்ஜீஸும் முட்டை ஒன்றும் போட்டுட்டு அப்படியே வந்து இப்போ நான் சாப்பிட போகிறேன். அண்ட் நல்ல டே வந்து சூப்பராக போச்சு. நாளைக்கு வந்து அப்படியே திரும்ப சண்டே நாளைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அப்படியே எல்லாம் ரெடி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா வந்து லைக் பண்ணுங்கள், எதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. Bye.